ஜமாத் கோவை மாநகர மாவட்டம் சார்பாக நவம்பர் மாதம் முழுவதும் தீவிரவாதத்திற்கு எதிரான தீவிர பிரச்சாரம் என்ற செயல்திட்டத்தை வந்து நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு வரோம். அதில் வந்து பல்வேறு செயல்திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். பசித்தோருக்கு உணவளித்தல், மருத்துவ உதவி, வாழ்வாதார உதவி, மரக்கன்று நடுதல்னு சொல்லி ஏராளமான சமுதாய பணிகளை இந்த நவம்பர் மாதம் முழுவதும் செஞ்சுட்டு வரோம். அதில் ஒரு அம்சமாக வந்து இன்றைக்கி ஒரு மெகா இரத்ததான முகாம் கோவை அரசு மருத்துவமனையோடு இருந்து இணைந்து வந்து தமிழ்நாடு தொகுதி ஜமாத் வந்து நடத்திட்டு வரோம். இதில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தங்களுடைய இரத்தத்தை தானம் கொடுப்பதற்காக வந்து முன்பதிவு செஞ்சுருக்காங்க. ஒரு மனிதரை வாழ வைத்தவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் வாழ வைத்தவர் என்ற குரானுடைய போதனையின் அடிப்படையில் ஏராளமான மக்கள் நம்ம வந்து இந்த இரத்த தானம் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இரத்த தானம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம இரத்த தான முகாம் ஏற்பாடு செஞ்சு அதில் இரத்த தானம் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் அவசர இரத்த தானம் தேவைப்படக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மாதமும் குறைந்த 100 யூனிட்கள் வந்து கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஒரு வருடத்திற்கு 10,000க்கும் அதிகமான யூனிட்டுகளை வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நம்ம கொடுத்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் கஜா புயலாகட்டும், வருதா புயல், சுனாமி உட்பட எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த இடத்துல மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக சாதிமரம் பாராமல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்றைக்கும் களத்தில் நின்றுருக்கு. அதன் ஒரு அம்சமாகத்தான் நம்ம வந்து இந்த இரத்த தான முகாமை ஏற்பாடு செஞ்சுருக்கோம்.